வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. இந்த த்ரோபேக் தேர்ஸ்டேல நான் மொத பார்த்த கொரியன் ட்ராமாஸ் பற்றி பேச போகிறேன். கொரியன் ட்ராமாஸ் வந்து இப்போ நல்லா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, நிறைய பேர் பார்க்குறோம். நானுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் இப்போது கொஞ்சம் உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தினால் நான் ரொம்ப நேரம் பார்க்கல, சும்மா ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு அந்த மாதிரி. அதுவுமே எப்போவாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு சீரியஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். முதல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன். நான் சொல்கிறது, பாப்பாவுக்கு வந்து ஒரு 5 மந்த்ஸ் ஓல்டு 6 மந்த்ஸ் ஓல்டு, அப்போ குட்டி பேபியாக, நகர கூட தெரியாத பேபியாக இருந்தாங்களா. அப்போது குக்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்து நைட்டு ஒரு 12-1 மணி வரைக்கும் பார்த்து, அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்து, எப்படியும் 2 to 3 நாளில் நான் வந்து ஒரு கொரியன் சீரியஸ் ஒரு 16 எபிசோட்ஸ் வந்து பார்த்துருவேன். அந்தளவுக்கு வந்து நான் வெறி பிடிச்ச கொரியன் ட்ராமா பார்க்குற ஒரு பொண்ணு. இது ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா, நான் செகண்ட் இயர் யூஜி படிக்கிறப்போ. அது வரைக்கும் வந்து எனக்கு இந்த மாதிரி கொரியன் சீரியஸ் நம்ம பார்க்கலானோ, அது கொரியன் ட்ராமா எப்படி இருக்கும், கொரியன் ட்ராமா என்ன, எதுவுமே தெரியாது. நம்ம ஊர் சீரியல் நல்லா அருவை போட்டுருக்கோம்ல, அப்போவே நான் நம்ம ஊர் சீரியல் பெருசாக பார்க்க மாட்டேன். ஆனால் நான் நம்ம ஊர் சீரியல் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு மொதல் இந்த கே ட்ராமா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி. அவள் வந்து வேறு டிபார்ட்மெண்ட், ஆனால் நாங்களாம் வந்து ரூம்மேட்ஸு, ஹாஸ்டலில் ஒரு பிஜியில் தங்கியிருந்தோம். எல்லாருமே பிஎஸ்ஜி தான், ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட். அவள் தான் வந்து அவங்க கிளாஸில் யார் வேறு ஒருத்தங்க பார்த்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பென் ட்ரைவில் கொண்டு வந்து கொடுத்தா. அப்போ வந்து ஜியோ வரல. அந்த டைமில் டெய்லி 1 GBலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப காஸ்ட்லி நெட்டு. 1 GB வந்து நம்ம 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்போம் பத்திரமா வச்சு. அந்த மாதிரி ஒரு பீரியடில் பென் ட்ரைவில் கொண்டு வந்து கொடுத்தா. அதில் வந்து 2 சீரீஸ் இருந்தது, ஒன்று ப்ளேஃபுல் கிஸ், இன்னொன்று பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ். எனக்கு வந்து அந்த கிஸ் அப்படின்னு இருக்கனால ப்ளேஃபுல் கிஸ் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் நான். என்னோடய ஃபர்ஸ்ட் கே ட்ராமா அதுதான், ப்ளேஃபுல் கிஸ். அது வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னென்னா, நம்ம ஊர் சீரியல்லாம் நம்ம அப்படி பார்த்ததே இல்லை. படத்துலேயே நம்ம ஊரில் அந்த மாதிரி ரொமான்ஸ்லாம் பெருசாக பார்க்க முடியாதுல்ல. அது வந்து ஏதோ பெரிய தெய்வ குத்தம் அந்த மாதிரி ஒரு சீன் தானே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருமே. ஸோ எனக்கு அது பார்த்தோன்னே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னென்னா, அந்த பொண்ணு பாவமாக இருப்பா, இந்த பையனோட இடத்துல வந்து தங்க வச்சுருப்பாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். இப்போது கே ட்ராமாஸில் வந்து ரொமான்ஸ் எல்லாம் வேறு லெவலுக்கு போயிடுச்சு. ஆனால் அப்போ வந்து சும்மா இப்படின்னு கிஸ் பண்ணுவாங்க, சும்மா லிப்ஸ் லிப்ஸ் முட்டினாலே அது வந்து கிஸ்ஸு. அது வந்து ரொம்ப நேரம் கம்பிப்பாங்க, அதுவுமே வந்து ஒரு எபிசோடோட கடைசியில் அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து அப்படியே சஸ்பென்ஸ் அப்படியே முடிக்கிற மாதிரி இருக்கும். அதையவே ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி, இல்லை அந்த ஆங்கிலிருந்து இந்த ஆங்கிலிருந்து முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக காமிப்பாங்க. நமக்கு அதுவே வந்து அப்போ பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் பார்த்ததே இல்லைல்ல. கேட்குறாமல் அப்போ 2010-11 பண்ணிருந்தாங்களா, அதை வந்து இப்போ இன்னுமே நம்ம ஊரில் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஜூம் இன் ஜூம் அவுட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்கும். இன்னொன்று, அப்போ நான் ஹாஸ்டலில் இருந்ததுனால அது பார்க்க முடிஞ்சது. இதே வீட்டில் இருந்திருந்தால் எப்படியும் பார்க்க முடிஞ்சிருக்காது இல்லை. ஒன்றுமே இல்லை, இந்த காதலில் விழுந்தேன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை, சன் பிக்சர்ஸோட ஃபர்ஸ்ட் படம். அதனால சும்மா எப்போ பார்த்தாலும் அடா போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் சன் மியூசிக்கில் அந்த உந்தலை முடி உதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே, அந்த பாட்டு வரும்ல, அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அப்போ நான் 8th or 9th. ஆனால் அந்த பாட்டு வந்து நான் ரொம்ப வால்யூம் லோவாக வச்சு கேட்பேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கிடச்சுனா ஆட் தான் பார்த்துட்டே இருக்காங்கல்ல, அந்த பாட்டில் அந்த சீன்ஸ்லாம் வரும் தெரியும், ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும் அப்படின்னு தெரியும் எங்கள் அம்மாவுக்கு. அதனால் நான் மெதுவாக வால்யூம் லோவாக வச்சு கேட்பேன். அப்போவுமே எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க, இந்த பாட்டு ஏன் பார்க்குற மாற்று அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வளர்ந்தது தான் நம்ம எல்லாருமே. நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து அந்த ரொமான்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம், இல்லை யாருமே பார்க்கக்கூடாத விஷயம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்த காலகட்டம். அதில் வந்து நான் ஹாஸ்டலில் இருந்ததுனால நான் இதை பார்க்க முடிஞ்சு, வீட்டிலேருந்து எப்படி பார்த்துருக்க முடியாது. அந்த சீரீஸ் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால ரம்யான்னு சொல்லிட்டு, அவள் வந்து தூங்கும்போது வந்து கனவு வந்திருக்கு அவளுக்கு, அந்த ப்ளேஃபுல் கிஸ் பார்த்துட்டு இருந்தா அது வந்து கனவு வந்திருக்கு அவளுக்கு. திடீர்னு தூக்கத்தில் முழிச்சு, முழிக்கவே இல்லை, கண்ணை மூடிட்டு தான் இருக்கா. கண்ணை மூடிட்டே பெக்ஸிஞ்சோ பெக்ஸிஞ்சோன்னு கத்திட்டு இருந்தா. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மெமரிஸ் அவளுக்கு. ஆக்சுவலி நான் ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லணும், அவள் இல்லை அப்படின்னா எனக்கு கொரியன் ட்ராமா வந்து ஒன்று ரொம்ப லேட்டாக தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது, அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருக்கும். இப்போது நிறைய நெட்ஃப்ளிக்ஸ் அதுலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலி எனக்கு ப்ளேஃபுல் கிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஆக்ட்ரஸ் வந்து இப்போது லவ் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு சுத்தமாக டைமே இல்லைங்கிறனால பார்க்காம வச்சுருக்கேன், வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும். ரெண்டாவது பார்த்த சீரீஸ் வந்து பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்.
பிகாஸ் முதல் ஒரு நாலஞ்சு எபிசோட் கூட எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு அந்த பையன் அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறானோ, லவ் பண்ண சொல்லி ஸ்டாக் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு எபிசோடு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பார்த்தேன். தீவு மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்க, அங்கே வந்து அந்த பிளேஃபுல் கிஸ் ஹீரோவுக்கும் அந்த ஹீரோயின்க்கும் வந்து கனெக்ஷன் ஆயிரும், ஒரு ஏதோ ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். எனக்கு வந்து பிளேஃபுல் கிஸ் பிடிச்சதுனால எனக்கு அந்த ஹீரோ மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே இன்னும் எனக்கு இந்த பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஒட்டவே இல்லை. அந்த ஐலாண்ட் போயிட்டு அந்த பொண்ணும் அந்த பிளேஃபுல் கிஸ் ஹீரோவும் வந்து கிஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே இந்த பொண்ணுக்கு வந்து சம்வாட் இவனை பிடிக்குது, ஏன் அவன் வந்து ஸ்டாக் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அப்போ இப்போ யோசிச்சது இல்லை. இது அப்போது நான் அந்த சீரீஸ் பார்த்தப்போ, நான் வந்து செகண்ட் இயர் படித்தப்போ ரொம்ப அந்த பையன் வந்து துரத்திட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும், எனக்கே சஃபகேட் ஆச்சு. அதனால நான் அந்த ஐலாண்ட்லேருந்து திரும்பி வருவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நான் அந்த சீரீஸ் பார்க்கவே இல்லை, இன்னுமே நான் பார்க்கல. இன்னுமே வந்து பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் வந்து நான் ஃபுல்லாக பார்க்கல. எனக்கு அதுக்கப்புறம் லீமின்ஹோ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காம போயிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சீரியஸ் எனக்கு கிடச்சிது, ஆனால் நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து ஏதோ ஒன்று பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆக்டிங் பிடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த மெர்மைட் ஸ்டோரி எல்லாம் ஒன்று இருக்கும் ஏதோ ஒன்று, அது பேர் மறந்து போச்சு. அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தது வந்து காஃபி பிரின்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். அந்த ஹீரோவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட மூவிஸ் எனக்கு நிறைய பிடிக்கும், சீரீஸ் விட அவரோட மூவிஸ் நிறைய நல்லாயிருக்கும். அந்த சீரீஸ்லேயும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கும். முதல் பையன் மாதிரி வரும், அதுக்கப்புறம் அது பொண்ணு அப்படின்னு அவருக்கு தெரியும். அதோட அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகும். நான் ஆக்சுவலி ஒரு ரொமான்டிக் பர்சன், ஸோ ரொமான்ஸ்க்காக தான் வந்து நான் கொரியன் ட்ராமாஸே பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய ரொமான்ஸே இல்லாத கொரியன் டிராமாஸ் கூட உட்காந்து விடிய விடிய பார்த்துருக்கேன், அந்த அளவுக்கு நல்ல டிராமாஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் அப்போ அந்த காலேஜ் டேஸ்ல வந்து ஒரு 10 சீரீஸ் தான் மொத்தமே பார்த்துருப்பேன். பென் டிரைவ்ல கிடைக்கும், அவ தான் கொண்டு வருவா, ரம்யா தான் கொண்டு வருவா, அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்கி நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கொண்டு இருப்போம். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண போயிட்டேன், எனக்கு அப்புறம்லாம் டைமே கிடையாது, எனக்கு சோர்ந்திங்கிறதுக்கு தூங்குறதுக்கு கூட டைம் இருக்காது, அதனால அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. திரும்பி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சேன், ப்ரெக்னென்சி டைமில் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பித்தது வந்து இட்ஸ் ஓகே டு நாட் பி ஓகே. அது வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அந்த ட்ராமா. அதில் வந்து அந்த பிளாட் ஆகட்டும், அது அந்த ஆக்ட்ரஸ் ஐயோ ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. அந்த ஆக்டரும் தான் கிம் சோ ஹியூன் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கே ட்ராமா ஆக்டர் அவர். அதுக்கப்புறம் சைனீஸில் ஒன்று பார்த்தேன், மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன். அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைனாக எல்லாமே கே ட்ராமாஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ப்ரெக்னென்சி டூ பாப்பாவுக்கு ஒரு வயசு ஆக வரைக்கும் தான் நான் நிறைய பார்த்து தள்ளுனேன். அதுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் நடந்து பழகினதுக்கப்புறமா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரு ரெண்டு வருஷமாக பார்க்கவே இல்லை. அப்புறம் இப்போ தான் இந்த ஒரு ரெண்டு வருஷமாக கொஞ்சம் அப்பப்போ எப்போவாவது டைம் கிடைக்கும்ல, ஓகே ஒரு 10 நாள் வந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கும் போது டெய்லி ஒரு எபிசோடு 1.5 எபிசோடு அந்த மாதிரி பார்ப்பேன், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து கே ட்ராமாஸ் பிடிக்கும் அப்படின்னா, சீரீஸ் பார்ப்பீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும், ஆர் உங்களோட ஃபர்ஸ்ட் 3 கே ட்ராமாஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாமியார் மருமக சண்டை இல்லாமல் எப்போ ஒரு நல்ல ட்ராமா சீரீஸ் வந்து நம்ம ஊரில் வரும்னு எனக்கு தெரியல. இப்போ தமிழில் நிறைய சீரீஸ் வந்து நல்லா வருது, இந்த ஹாட் ஸ்பாட்னு கூட ஒன்று இப்போ வந்துருந்தது, சூப்பராக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி வந்து ஒரு சீரீஸை ட்ராமா டிரெக்ட் பண்ணும் தான் ஆசை, அதனால தான் நான் வந்து சீரியலில் ஒர்க் பண்ணேன். எனக்கு மூவிஸ் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு 10 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம், அப்போ வந்து நான் வந்து ஒரு நல்ல ட்ராமா வந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போதைக்கு என்னோடய ப்ரையாரிட்டி வந்து பாப்பா தான். ஆப்வியஸாக அவள் வந்து எப்போ அவளோட தேவைகள்லாம் அவளே பண்ணிக்க ஆரம்பிக்கிறாளோ ரெடி ஆகிறாளோ அப்போ தான் வந்து நான் என்னோடய பேஷன் பற்றி யோசிக்க கூட முடியும். என்னால் பாப்பா வளர்த்ததில் காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது. ஸோ வெயிட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபர்ஸ்ட் 3 கே ட்ராமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.